அதுபோல இல்லாத போல இந்த கபுரை எல்லாம் உயரத்தில கட்டி வச்சிருக்காங்க. இது கூடுமா? அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்களே, லா தத திம்சாலன் இல்லா தமஸ்தஹு வலா கபரன் முஷர்ரஃபன் இல்லா சவைதஹு. மிக உயரமான கபர்களை பார்த்தால் சரைமட்டமாக்கி விடுங்கள். இந்த அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்காங்க, நீங்க கபரை எல்லாம் உயர்த்தி வச்சிருக்கீங்களேங்கிறது. இந்த ஹதீஸ் இருக்கிறது உண்மைங்க, முஸ்லிம்ல இருக்குது. இந்த வஹாபிகள் சொன்ன அதுதான் அந்த தப்பு. நேர்கள் சொல்லிருக்கல, இவர்கள் ஹதீஸ் சொல்லிருவாங்க, சொல்ற மீனிங் தான் தப்புன்னு சொன்னால அதுல இந்த லிஸ்டும் சேருது. நிறைய இருக்கு, பட்டியல் போட்டுக்கிட்டே போலாம். குர்ஆன் சொல்லி இவங்க சொல்ற அர்த்தம் என்ன, தப்பான அர்த்தம் என்ன? ஹதீஸ் இவங்க சொல்லி சொல்ற தப்பான அர்த்தம் என்ன? பட்டியல் போட்டா போய்கிட்டே இருக்கும். இதுலயும் அப்படித்தான், சல்லதான் சொன்னது உண்மை, தரைமட்டமாகற மீனிங் அங்க எங்கேயாவது காமிக்க முடியுமா? சவ்வாங்கிற அர்த்தம், சவ்வாங்கிற வார்த்தை குர்ஆனில் நிறைய இடங்கள்ல இடம்பெற்றிருக்கு. ஒரு இடத்திலாவது இறைவன் சவ்வாங்கிற வார்த்தையை தலைமட்டம் ஆக்குதல் மீனிங்ல யூஸ் பண்ணிருக்கிறான் காட்டட்டும், அவங்க சொல்ற நம்ம ஒப்புக்கொள்ள தயார். அப்படியே அதுக்கு அர்த்தம் ஒழுங்குபடுத்துதல், சீர் செய்தல், இதுதான் அர்த்தம். குர்ஆனில் சவ்வாங்கிற வார்த்தை இருக்குது எல்லா இடத்திலும். இந்த மீனிங் தாங்க நம்ம சொல்ற, அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, நம்ம ஒரு சொன்ன ஆதாரத்தை வச்சிருவோம். இப்ப பாருங்க உதாரணத்துக்கு, அல்லாஹ் வானத்தை பத்தி சொல்றான், சவ்வாஹுன்ன சபா சமாவாத்தின், இறைவன் ஏழு வானங்களை படைத்து அவற்றை ஒழுங்குபடுத்தினான். சவ்வாங்கிற வார்த்தைக்கு ஒழுங்குபடுத்துதல் இவங்க சொல்ற அர்த்தமா? தரமட்டமாக மீனிங்கா? அப்படி வச்சா பொருந்துமாங்க? இறைவன் ஏழு வானங்களை படைத்து அவற்றை தரைமட்டமாகி விட்டான், பொருந்தாதாங்க? ஏழு வானம் தான் நல்லா தானே இருந்துகிட்டு இருக்கு. இவங்க சொல்ற அர்த்தம் அங்க இருக்கு. மனித படைப்பில கூட அல்லாஹ் சொல்றானே, சும்ம சவ்வாஹு வநஃபக ஃபீஹி மின் ரூஹி. இறைவன் மனிதனை படைத்து அவனை ஒழுங்குபடுத்தி தன்னுடைய ரூஹை ஊதினான். இங்கேயே சவ்வாங்கிற வார்த்தை ஒழுங்குபடுத்துதல், நம்ம ஒழுங்குபடுத்துதான் அறுத்தோங்கிறோம், வசனத்தை ஆதாரமா காட்டிட்டோம். இதுதான் சொன்ன ஜமாத்து. நம்ம சும்மா சொல்ல மாட்டோம், நம்ம இஷ்டத்துக்கு மீனிங் சொல்ல மாட்டோம். ஒரு மீனிங் சொல்லுவோம், ஆதாரம் பாருங்க வச்சுட்டோம்ல. நம்ம தரைமட்டம் ஆகிற மீன் அவங்க சொல்றாங்கல்ல, ஆதாரம் காமிக்கட்டுமே. இவங்க சொல்ற அர்த்தம் ஒத்து வருமா? இறைவன் மனிதனை படைத்து அவனை தரைமட்டம் ஆக்கி தன்னுடைய ரூஹை ஊதினான், பொருந்துதாங்க? அதான் சொல்றான், சவ்வாங்கிற வார்த்தைக்கு இவங்க சொல்ற மீனிங்கே கிடையாது. குர்ஆனிலே ஒரு இடத்திலாவது சவ்வாங்கிற வார்த்தைக்கு தரைமட்டம் ஆக்குதல் மீனிங் இருக்கிறத காட்டட்டும், அவங்க சொல்ற ஒப்புக்கல்ல. நாம் தயார், நம்ம சொல்றோம் சவ்வாக்கு ஒழுங்குபடுத்துதல் தான், ஆதாரம் காமிச்சிட்டோம். சும்மா ஒண்ணு காமிக்கலங்க, சல்லல்லாஹுடைய கபர் எப்படி இருந்தது அதை பார்ப்போம். ஏன்னா தரைமட்டம் ஆக்குதல் தான் மீனிங் சொன்னா அல்லாஹ்வோட ரசூல் சல்லல்லாஹுடைய கபர் எப்படி இருந்திருக்கானே, தரைமட்டமா தானே இருக்கானே. அப்படியா இருக்குது? அவங்களுடைய கபர் உயரமாக இருந்தது நான் பார்த்தேன். சுஃபியானு தம்மா ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். புகாரி சொல்லுது சல்லல்லாஹு கபர் உயரமாக இருந்தது என்று. தரமட்டமாக்குதல் மீனிங் இருந்திருந்தா அல்லாஹ்வோட ரசூல் சல்லல்லாஹு கபர் தரமட்டமாவுல இருந்திருக்கணும். உயரமா எப்படி இருக்க முடியும்? அது முசன்னமன்ங்கிற வார்த்தை. முசன்னமன் என்ன தெரியுமா அர்த்தம்? ஒட்டகத்திமிலை போல் உயர்ந்திருந்தது. ஒட்டகத்தை நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த திமில் எப்படி இருக்கு? அப்படி இருந்ததை நான் பார்த்தேன். நானா சொல்றேன், புகாரியில சொல்லுது. காசிம் இப்னு முஹம்மத் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரௌலா ஷரீஃபுக்கு போனேன். ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணேன், மூமின்களுக்கும் தாயிருக்கக்கூடியவர்களே, சல்லல்லாஹுடைய கபரையும் அவங்களுடைய ரெண்டு தோழருடைய கபரையும் காட்டுங்க. ஏன்னா பக்கத்துல தான் அபூபக்கர் சித்தீகர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு கபர் இருக்குது. எனக்கு திரையை அகற்றி காண்பித்தார்கள், நான் பார்த்தேன். அந்த கபர்கள் மிக உயரமாகவும் இல்லை, தரையோடு தரையாகவும் இல்லை, நடுநிலை உயரத்தில் இருந்தது. அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். எவ்வளவு தெளிவாக இருக்கிறது, கபர் உயரமா தான் இருந்ததுன்னு சொல்லி. ஆனா மிக உயரம் கூடாது, ஏன்னா நம்ம மார்க்கத்தில் எதுவுமே நடுநிலை தான், எந்த விஷயத்தில் நடுநிலை தான், தொழுகா இருக்கணும், இபாதத்தா இருக்கணும், எதா இருந்தாலும். அதே போலதான் கபர் விஷயத்திலும் தரைமட்டம் ஆகுதான் மீன் கொடுக்கறாங்களே. அப்ப கபருக்கு செல்லலாம் சில சட்டத்தை சொல்லி தந்திருக்காங்கல்ல, கபருக்கு மேல உட்காராதீங்க, கபர் இருக்கிற இடத்துக்கு செருப்பு போட்டு நடக்காதீங்க, கபரை பார்த்தாக்க நீங்க சலாம் சொல்லுங்க. இந்த சட்டங்களை எல்லாம் எப்படிங்க பேண முடியும்? தரைமட்டம் ஆகிட்டா கபர் இருக்கே தெரியாதுல, அவ சல்லதான் சொல்லி தந்த இந்த சட்டத்தை எப்படி பண்றது? கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேணாமா? அப்போ கபர் உயரமா இருந்தாதான் கபர் இருக்குன்னு தெரியும், அப்பதான் சல்லதான் சொல்லி தந்த அந்த நடைமுறையெல்லாம் பயன்படுத்த முடியும். இப்படி யோசித்து பார்க்க மாட்டேன் என்கிறார்கள். இவர்களுக்கு பிடிக்கவில்லைங்கிறதுனால அப்படி அர்த்தம் வச்சிடறது. அப்ப சல்லதான் சொல்ற கபர் உயரமா இருக்கும் போது சாபா பெருமக்கள் என்ன செஞ்சிருக்கானு, என்னங்க சல்லதா அலி சொல்லும் கபரை தடுமட்டமாக சொல்லி இருக்கிறாங்க, அவங்க கபரே உயரமாக சொல்லியிருக்கானு. சாபா பெருமக்களுடைய அந்த காலத்திலேயே சல்லதான் சொல்ற கபர் உயரமாக இருந்தது என்பதைத்தானே புகாரி காட்டுகிறது.
ஏன் அவங்க ஒப்புக்கொள்ள மாட்டேங்கிறோம்? அப்ப சவ்வாங்கிற வார்த்தைக்கு இவங்களுக்கு தெரிஞ்ச அர்த்தம் இது. அதுதான் குர்ஆனில் இடம்பட்ட மீனிங் என்ன தெரியல. குர்ஆன் படிச்சு பார்த்தா தானே தெரியும். குர்ஆனை படிச்சுட்டா எந்த சிக்கலும் கிடையாதுங்க. படிக்காதனாலதான் இவ்வளவு பிரச்சனை. இப்போ ஒரு ஆளு தன்னுடைய மனைவியை கூப்பிட்டாரு, பாயாசம் வந்தீங்க ஆசையா இருக்கு உங்க செஞ்சு தமாண்டாரு. இந்த அம்மாவும் சரின்னு அடுப்பங்கரைக்கு போயிருச்சு. கொஞ்ச நேரம் ஆணிச்சுங்க, ஒரு தரம் ரெண்டு தரம் அப்படின்னு ஏலும் போற சத்தம் கேக்குது. என்னடான்னு உள்ளுக்கு போய் பாக்குறாரு. அந்த அம்மா கையில ஒரு புஸ்தகம், சமையல் செய்வது எப்படி. அதுல ஒரு பக்கத்துல எழுதிருக்கிறாங்க, பாயாசம் தயாரிக்கும் முறை. அதை பார்த்து பார்த்து இந்த அம்மா பாயசம் தயார் பண்ணிக்கிட்டே வருது. கடைசியில எழுதிருந்துச்சுங்க, பாயாசம் கொதி வந்த பிறகு ஏலம் போட்டு இறக்கவும் அப்படின்னு இருக்குது. இந்த அம்மா ஒரு தரம் ரெண்டு தரம் ஏலம் போட்டுக்கிட்டே இருக்கு. பாயசம் உருப்படுமா? அங்க ஏலம்டா ஏறக்கா போடணும்னு அர்த்தம். அப்ப எந்த இடத்துல எந்த மீன் கொடுக்கணும்னு தெரியணும்ல. இப்ப சவ்வாங்கிற வார்த்தைக்கு இவங்க தரமட்டவங்க மீனிங் ஏன் கொடுக்கணும்? பொருந்துதா அது? சலநாதன் சொல்லித்தான் வழிமுறைக்கு எதிராவல்லவா இருக்குது. ஏன் யோசித்து போக மாட்டேங்கிறாங்க நமது இளைஞர்கள்? இதுலதான் ஏமாந்து போறது. ஹதீதை சொல்லுகிறார்களே, இந்த இளைஞர்கள் நம்ம குறை சொல்லவே முடியாதுங்க. ஏன்னா மறுமையிலே வெற்றி பெற வேண்டும்ங்கிற ஒரு ஆசையிலதான் அந்த ஜமாத்துல போய் சேர்ந்திருக்கிறாங்க. ஏன்னா அவங்க குர்ஆன் ஹதீஸ் சொல்றாங்கன்னு தான் போயிருக்கிறாங்க. ஆனா குர்ஆன் ஹதீஸ் சொல்லிக்கிட்டு தப்பான விளக்கம் சொல்றாங்கிறது இளைஞர்களுக்கு தெரியல. அதான் இப்ப பிரச்சனை. இந்த இளைஞர் நோக்கத்தையும் குறை சொல்ல முடியாது. நோக்கம் வறுமையில் வெற்றி தான். அந்த நோக்கத்தையும் குறை சொல்ல முடியாது. போய் சேர்ந்திருக்கிற இடம் தான் சரியில்லை. இவர நோக்கம் அங்க போனா நிறைவேறாது. இளைஞர்கள் அது புரிய வேண்டும். எவ்வளவு பிரச்சனை மூலிது அது போய் கூடாது கூடாது அப்படிங்கிறாங்க. ஏங்க கூடாதுங்க அப்படிங்க நம்ம கேட்டா ஆதாரம் காட்ட முடியுமா? கூடுங்க நம்ம ஆதாரம் காட்டிடுவோம். இதுதான் வித்தியாசம். சல்லதாரிசம் அவர்களே புகழ்ந்து பாடுகிறோம். என்ன ஆதாரம் கேக்குறீங்களா? மஸ்ஜித் நபிகளே சல்லதாரிசனும் மெம்பர் படி அறிவிப்படுத்தி கொடுத்தாங்க. ஹசானுபின் சாபித் ரலி அவங்களை கூப்பிட்டாங்க, ஏர் என்று பணிகேனாங்க. ஹசானுபின் சாபித் ரலியல்லாஹு அந்த மெம்பர் படியில் ஏர் நிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சல்லதாரிசனும் அவர்களை புகழ்ந்து பாடினார்கள். ஃபாஹர அன் ரசூலில்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அத பள்ளி வாசல்ல கூட மொழிது ஓதுறோம்ல. என்ன காரணம்? சல்லதாரிச காலத்தை அதான் நடந்துச்சு. மஸ்ஜித் நபவியில தான் பள்ளிக்குள்ளேயே மெம்பர் படியில இருந்துகிட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கவி நடையிலே பாடி புகழ்ந்து பாடுகிறார்கள். புகாரில இருக்கிறது. அதனாலதான் மொழிது ஓதுறோம், பள்ளிவாசலையும் மொழிது ஓதுறோம். ஏன் பள்ளிவாசல் நடைபெற்று இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடைபெற்று இருக்கிறது. அப்ப சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலேயே நடைபெற்றதுதான் நம்ம சொல்லுவோம். காபூனு சுயர் ரலியல்லாஹு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து புகழ்ந்து பாடுறாங்க. அதை அங்கீகரிக்கும் வகையிலே தாங்கள் போட்டிருந்த அந்த மேலங்கி எடுத்து போர்த்துகிறார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கவி நடையிலே பாடுகிறார்கள் காபூனு சுயர் ரலியல்லாஹு. அப்ப கவி நடையிலே படித்து புகழலாம் என்பதற்கு நம்ம ஆதாரம் வச்சிட்டோம். புகாரியும் வச்சிருக்கிறோம், ஹாக்கியும் வச்சிருக்கிறோம். இந்த வஹாபியிட்ட போய் மொழிது கூடாங்கிறீங்களா? என்ன ஆதாரம் கேளுங்க. அவங்க மொழிது கூடாது என்பதற்கு அவர்கள் கேசட் போட்டிருக்கிறார்கள். அந்த கேசட் நீங்க போட்டு பார்த்தா தெரியும். என்ன தெரியுமா? முதல் ஆதாரம் சினிமா பாட்டு. அந்த கேசட் நீங்க போட்டு பாத்தீங்களாக ஒரே சினிமா பாட்டா தான் இருக்கும். இந்த சில இடங்கள்ல பஸ் கொண்டு போய் நிப்பாட்டுவான் சாப்பிடறதுக்கு, அங்க ஒரு கேசர் போட்டுவான். பழைய பாடலா புதிய பாடலாம் பட்டி பண்றோம். இனிமே அந்த மாதிரி கேஸ் எல்லாம் யாரும் வாங்க தேவையில்லை. அந்த மாதிரி கேசர் பாருமா, இந்த வஹாபியில் போட்டிருக்காங்களோ மூலிகை கூடாதுன்னு அந்த கேசர் வாங்கி பார்த்தாலே தெரியும். அவ்வளவு பாட்டு இருக்கு, புதிய பாட்டு பழைய பாட்டு. ஏன் வேற இல்ல? அதனால இப்படி சொல்றது 300 வருஷம் அப்படிங்கறது கொண்டு வர்றது. இன்னொரு பொய்ய சொல்றது. என்னங்க இந்த மூலிதெல்லாம்? கேரளா தமிழ்நாட்டில் தானே இருக்குது. உலகத்தில் எங்கெங்க இருக்குது அப்படிங்கறது? சவுதியில இல்லையங்கிறது. சவுதியா நமக்கு மார்க்கம்? அல்ல, குர்ஆன்ல சவுதி பின்பற்றுங்கன்னு சொன்னானே. அப்படி சொன்னா சவுதி பின்பற்றலாம். சவுதி வஹாபி கவர்மெண்ட் அந்த சவுதி செய்யறதெல்லாம் நமக்கு பின்பு. வந்து அமெரிக்க ராணுவம் அங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கு. அந்த ராணுவத்தினெல்லாம் மத அறிஞ்சுகிட்டு இருக்கிறாங்க. அது சவுதி தான் அது அனுமதிக்குது. அதனால சரின்னு சொல்ல முடியுமா? சவுதியை பின்பற்ற முடியுமா நம்ம இந்த விஷயத்துல? வெளிநாட்டுக்காரர்களை உட்கார வைத்துக் கொண்டு மதுவை குடிக்க அவர்கள் அனுமதி கொடுத்திருக்கிறார்களே, சவுதி பின்பற்றுங்கன்னு சொல்லுவாங்க இந்த வஹாபிகள். சவுதியா நமக்கு மார்க்கம் இல்லங்க. அவங்க வழிகாட்டுதல் இல்ல. குர்ஆன் ஹதீஸ் அப்படிதான் பாக்கணும். சவுதியில இருக்கட்டும் இல்ல போட்டு நமக்கு என்ன இருக்கு? அதுல வர கேரளா தமிழ்நாட்டில தான் இருக்குது. பச்சையும் போயிருது. உலகத்தில் பல்வேறு நாடுகள்ல இருக்குது. சுலோன்ல, மலேசியாவில, சிங்கப்பூர்ல, புர்னேயில, அபுதாபில, துபாயில, எத்தனை நாடுகள். சமீபத்தில் அபுதாபியில 40 நாடுகளை சார்ந்த பிரமுகர்கள் ஒன்று கூடி மூலிகை ஓதி இருக்கிற வீடியோ கேசட் நம்மிடம் இருக்கிறது. ஆதாரம்
44 அவ அதனால இவங்க சொல்றதெல்லாம் போய் இங்க தான் இருக்கு அங்க தான் இருக்கு போய் சரி இது ஒரு அளவு போலாம் கேரளா தமிழ்நாடு தான் இருக்குது அதனால கூடாது அது ஒரு சட்டமா எங்க ரவண சமுத்திரம் மட்டும்தான் இருக்கு வச்சுக்கிறீங்களேன் ஏன் ரெண்டு மாநிலத்தை எடுக்கணும் குர்வானுக்கு அஜீதுக்கும் உடன்பட்ட ஒரு விஷயம் ரவண சமுத்திரம் மட்டும்தான் நடக்குன்னாலும் எடுத்தா நடக்கணும் இல்ல ரவண சமுத்திரம் மட்டும் தானே பார்க்க கூடாது குர்வான் அஜீதுக்கு இருக்கான்னு பாக்கணும் உலகம் ஃபுல்லா ஒரு விஷயம் நடக்குது மார்க்கத்து முரணா இருக்குது எடுத்து நடக்கணுமா இல்லை அப்ப ஒரு இடத்தில் எத்தனை இடத்தில் நடப்பதெல்லாம் ஒரு அளவுகோலா ஏன் வகாபீர் சொல்றாங்க இங்கதான் இருக்குது வரது இல்லாண்டி வேற ஆதாரம் இல்ல அவங்ககிட்ட மௌலிது கூடாது என்பதற்கு அதனால இது கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க எவ்வளவு பிரச்சனைகள் அந்த மௌலிதுல என்ன மார்க்கத்துக்கும் குரானுக்கும் அது முரண்பட்ட கருத்துக்களா இருக்குது அப்படிலாம் கிடையாதுங்க எல்லாம் குரான் ஹதீஸுக்கும் உடன்பட்ட கருத்துக்கள் தான் இருக்குது ஜாபிர் இப்னு சம்ரா ரலியல்லாஹு சொல்றாங்க சல்லதாசனுடைய முகம் சூரியனை போல சந்தனை போன்று இருந்ததுங்கிறாங்க முஸ்லீம்ல இருக்குது அதுதான் நம்ம மௌலி ஷரீஃபில் அந்த சம்சுன் அந்த பத்ருன்னு ஓதுறோம் சல்லதாசன் அவர்களே நீங்கள் சூரியனாக பூர்ணமியாக இருக்கிறீர்கள் எல்லா தீசம் வந்ததுதான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான் இன்ன அர்சல்னாக ஷாஹிதன் முபஷிரன் வ நதீரா சல்லதாசன் அவர்களே உங்களை சாட்சியாளராக நிச்சயதியாளராக எச்சரிக்கை விடுக்கக்கூடிய அனுப்பி வைத்திருக்கிறோம் அதுதான் மௌலிதர் ஓதுறோம் ஹா அதில் பஷீர் நதீரு சல்லதாசன் அவர்கள் நிச்சயதியாளர் எச்சரிக்கை விடுக்கக்கூடியவர் குர்ஆனில் வந்த அழைப்பு ஒளி சிந்தும் விளக்காகவும் நாம் அனுப்பி வைத்திருக்கிறோம் அதுதான் மூலிதல் படிக்கிறோம் ஒளி சிந்தும் விளக்காக இருக்கிறார்கள் எல்லாம் குரான் வந்து மூலிதல் இருக்குது ஹதீஸ் வந்து இருக்குது யாருக்கும் முரண்டு சொன்னது தயார் சம்பந்தம் இல்லாத கொண்டு வந்து இன்னும் சில பேர் இருக்கிறாங்க அவங்களே நீங்க உஷாரா இருந்துக்கணும் சில பேர் டைரக்டா மூலிது கூடாதுமாங்க அப்படி ஒரு பார்ட்டி இன்னொரு கூட்டம் உட்கார்ந்துட்டு இருக்கு மூலிது வேணாம் நேரடியா சொல்ல மாட்டாங்க ஏன்னா மக்கள் அடையாளம் கொண்டு கொள்வாங்களா ஆஹா இவங்க எப்படி சொல்றாங்க இவங்களும் வஹாபியர் தானோ அப்ப நம்ம நினைச்சிருவோமா அதுக்காக வேண்டி மூலிது ஓதுற நேரத்தில் குர்ஆன் ஓதலாமாங்க அப்படிங்கறது இப்படி சில பேர் இருக்கிறாங்க யாருக்கு போக வேணாம்னு வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க தந்திரமா ஒன்னு சொல்றது இங்க இருந்து ஓதுனாலும் சேரத்தானுங்க செய்ய இயங்க போறீங்கிறது இங்க இருந்து ஓதுனா சேரு ஜாரத் ஆகுமா ஜாரத்னா என்ன அந்த ஸ்பாட்டுக்கே போகணும் அப்பதான் ஜாரத் ஆகும் அங்க போகணும் இங்க இருந்து ஓதுனா ஓதினாங்க நன்மை தான் கிடைக்கும் ஜாரத் செய்தாங்க நன்மை கிடைக்காது அந்த இறை நேசல் இருக்கிற இடத்திற்கு போனால்தான் ஜாரத் செய்தார் அந்த நன்மை நமக்கு கிடைக்கும் சில பேர் இப்படி சொல்லாம இப்படி சொல்லுவாங்க குர்ஆன் அப்படித்தான் சொல்லுவாங்க விஷயத்திலையும் குர்ஆன் ஓதுங்க அந்த நேரத்தில் ஏன் ஓடுது வரீங்க நம்மள சில பேரு ஆமா அவங்க அப்படிதான் கேட்பாங்க குர்ஆன் ஒரு சிறந்ததா மூலி ஒரு சிறந்ததா இவர் என்ன சொல்றாரு நம்மளு குர்ஆன் ஒரு தான் சிறந்த மாதிரி இதுல சந்தேகம் கிடையாது இல்ல உடனே அவங்க அதை பிடிச்சிக்கிறது குர்ஆன் ஒரு தானே சிறந்தது அதை ஓதுங்க அப்படின்றது நம்மளும் குழம்பா இருக்கும் இப்ப இப்படி யாராவது கேட்டா இனிமே நீங்க என்ன தெரியுமா பதில் சொன்னா இப்படி சொல்றேன் உங்களுக்கு அவங்ககிட்ட நீங்க கேள்வி கேட்கணும் குர்ஆன் ஓதுறது சிறந்ததா ஸ்கூல் புக் படிக்கிறது சிறந்தான்னு கேட்கணும் அவரு சொல்லுவாரு குர்ஆன் ஓதுறதா சிறந்தது இனிமே உங்க பிள்ளைகள் எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பாங்கன்னு அவர்கிட்ட சொல்லணும் அப்படிதான் சொல்லணும் குர்ஆன் ஓதுறது சிறந்ததா தினமணி பேப்பர் படிக்கிறதா சிறந்தான்னு அவர்கிட்ட கேட்கணும் குர்ஆன் ஓதுறது சிறந்த மாதிரி இனிமே தினமணி தினத்தந்தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் எதுவும் படிக்கூடாதுன்னு அவர்கிட்ட சொல்லணும் அதான சட்டம் இப்படியும் போனா என்ன ஆகும் கடைசியில குர்ஆன் ஓதுறது சிறந்ததா புகாரி ஓதுறது சிறந்ததா புகாரி படிக்கிறது குர்ஆன் ஓதுறது சிறந்தது புகாரியும் படிக்காத அப்போ குர்ஆனை தவிர இந்த உலகத்தில் எதையாவது படிக்க முடியுமா இந்த அளவுகளை வச்சா என்னங்க இது அவரு தினத்தந்தி படிப்பாராம் தினமணி படிப்பாராம் மட்ட பத்திரம் படிப்பாராம் ஹிந்து படிப்பாராம் பிள்ளைகளை ஸ்கூல் புக்க படிக்க வைப்பாராம் இதுக்கெல்லாம் குர்ஆன் மறந்துடுறது நம்ம மூலிது ஓதுனா மட்டும் குர்ஆனை புடிச்சு இழுத்துக்கிட்டு வந்து இப்படி குழப்பறது சரி ஒரு வாதத்திற்கு வைத்துக் கொள்வோமே குர்ஆன் என்பது வாசிக்க மட்டுமா வாழ்க்கைக்குமா வாசிக்கவும் வாழ்க்கைக்கும் அப்படிங்கறத நம்முடைய உடன்பாடு ஓதன நன்மை கிடைக்கும் ஓதிக்கிட்டே இருக்கக்கூடாது நடைமுறைப்படுத்தி ஆகணும் ஒரு ஆள் குர்ஆன் ஓதுறாரு அதுல அக்கீமு ஸலாத் வருது தொழை நிலைநாட்டுங்கள் ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க திருப்பி திருப்பி ஓதுறாரு தொழுகிறதே இல்ல இது சரியா வாசிக்க மட்டுமா இருந்தா ஓதிக்கிட்டே இருக்கலாம் தொழுங்கள் அப்படிங்கிற வாசகத்தையும் இவர் ஓதணும் குர்ஆன் மூடி வச்சுட்டு தொழவும் செய்யணும் அப்பதான் வாசிக்க வாழ்க்கைக்கு ரெண்டும் வரும் சும்மா படிச்சுக்கிட்டே இருந்தா எப்படி தொழ முடியும்
படிச்சுட்டே இருந்தா எப்படி ஜகா விட முடியும்? அப்ப அதே போலதான் அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், இன்னல்லாஹு மலாயிக்கத்தஹு யுஸல்லூன அலன் நபி, நிச்சயமாக இறைவனும் அவருடைய மலக்குமார்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்கிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, நீங்களும் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லுங்கள், சலாமும் கூறுங்கள். அல்லாஹ் குர்ஆன் சொல்லிட்டான். ஒரு நாள் குர்ஆனையே படிச்சுட்டு இருக்கிறான்னு வைங்க, ஸலவாத் கூறுங்கள் சலாம் சொல்லுங்க, அல்லாஹ் சொன்னதே இவர் சொல்லிக்கிட்டே இருப்பாரே தவிர, இவர் எப்ப சலாம் சொல்லுவாரு, இவர் எப்ப ஸலவாத் சொல்லுவாரு? வாசிக்க மட்டுமா தான் ஓதிக்கிட்டே இருக்கலாம், வாழ்க்கைக்கும் நடைமுறைப்படுத்தணும்ல, நடைமுறைப்படுத்துவதற்கு தான் மூலிகை ஓதுகிறோம். இறைவன் செலவாத்து சொல்ல சொன்னான் அப்படின்னு நம்ம குர்ஆனை ஓதணும், செலவாத்து சொல்லணுமா இல்லையா? மூலிகை ஓதுறோம், ஓதுவு செய்ய நடைமுறைப்படுத்தணும். இத சில பேர் டைரக்டா சொல்ல இப்படி எல்லாம் குழப்புவாங்க. அதனால நாம் செய்கிற ஒவ்வொன்றும் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் உடன்பட்ட வகையில இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அப்ப நல்லது செய்யறோம் நினைச்சுக்கிட்டே கெட்ட செய்யும், நீங்க சிறுக்கு செய்றீங்க பயங்காட்டுறது, நீங்க பயங்காட்டுறீங்க. அல்லாஹ்வோட ரசூல் செய்ய சொன்னது எப்படி சிறுக்காகும்? ஜியாரத்துன்னு பூச்சாண்டி காட்டுறது. சில பேர் தர்காண்டா அப்படிலாம் கிடையாதுங்க, அல்லாஹ்வோட ரசூல் செய்ய சொன்னதுங்க, மத்தவங்க சொன்னால் இப்படி ஆயிருமா? அதனால தெளிவாக இருங்க, நல்லது செய்யறாங்க நினைச்சிட்டு ஏமாந்து போவீங்க. சில பேர் அப்படித்தான் நல்லது செய்யறோம் நினைச்சுக்கிட்டே ஏமாந்து ஏமாத்தி போடுவாங்க. இப்ப எப்படின்னு சொன்னா, நல்லது செய்யறது ஒரு வகை இருக்கு, நல்லது செய்யாம இருக்கிறது ஒரு வகை இருக்கு, நல்லதும் செய்ய மாட்டான் அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்வான் அப்படி ஒரு வகை இருக்கு. அடுத்தாள் ஒரு கஷ்டப்பட்டான்னு வைங்களேன், இவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அப்படி சில மென்டாலிட்டி இருக்கு. இதெல்லாம் மனவியாதி. ஒரு ஆள் கஷ்டப்படுற பார்த்து இவர் சந்தோஷப்படுறான்னு சொன்னா அவன் மனவியாதி இருக்குன்னு அர்த்தம். ஏன் வச்சிருங்க, ஏன்னா மனவியாதி இல்லைன்னு சொன்னா அப்படிலாம் வராது, நம்ம பரிதாபப்படுவோம், அவனுக்கு கஷ்டம் வந்துருச்சேன்னு பரிதாபப்படுவோம். ஒரு ஆளுங்க போறவங்க வரவங்களுக்கெல்லாம் தம்சப் செவன் அப் எல்லாம் உடச்சு உடச்சு கொடுத்து ரொம்ப சந்தோஷத்துல இருந்தான். ரொம்ப சந்தோஷத்துல இருக்கான என்ன விஷயம் அப்படின்னு ஒரு ஆள் போய் நேரடியாக கேட்டாரு, என்னப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்க? அவன் சொன்னா, என் பக்கத்து வீட்டுக்காரருக்கு லாட்டரியில பரிசு விழுந்திருக்கு அப்படின்னா, அதுக்கு நீ ஏண்டா அவ்வளவு சந்தோஷமா இருக்கிற, அந்த சீட்டு காணா போச்சான் அப்படிங்கிறான். ஆனா சீட்டு வாங்குறது கூட அது ஒரு விஷயம், சூதாட்டம். லாட்டரி சீட் வாங்குறதுங்கிற சூதாட்டம் கூடாது, அது ஒரு விஷயம். ஆனா ஒரு ஆளுக்கு கஷ்டம் வந்து இவனுக்கு சந்தோஷமா இருக்கு. நம்ம கூட வீட்டுல பாக்கலாம், கரண்ட் போயிடும், உடனே அம்மா அம்மா சொல்லுவாங்க, ஏன்னா அம்மாவும் சொல்லுவோம், அது அடுத்து உள்ள கரண்ட் இருக்கான்னு பாரு அப்படிமோ, அங்க இல்லையா ஒரு அப்பதான் சந்தோஷமா இருப்பாரு, இல்ல அங்க இருக்கானா வாரமாயிரும். இப்படி ஒரு சிலநிலைக்கு ஏன் இப்படி எல்லாம் இருக்கணும்? மத்தவங்க இருந்து அவங்க கொடுக்க கூடாங்க. ஒரு ஆள் ஒரு வீட்டுக்கு போனாங்க, அங்க ஒரு அம்மா இருந்துச்சு, இவன் போனவன் திருடன், அந்த அம்மாவை பிடிச்சு கட்டி போட்டான், கைத்துல இருக்கிற ஜாமான் நகை பணம் எல்லாத்தையும் எடுத்து வெளியே போறான். அந்த அம்மா சொல்லுது, போறேதான் போற, அப்படி ஏத்த வீட்டுக்கும் போயிட்டு போ, அங்கேயும் நகை பணமெல்லாம் நிறைய இருக்குதுன்னு சொல்லி அனுப்புது. அதுக்கு அவன் என்ன தெரியுமா சொன்னா, நான் ஃபர்ஸ்ட் அந்த வீட்டுக்கு தாமா போனேன், அந்த அம்மா சொல்லிதான் அங்க வந்தான் அப்படின்றான். இப்படி இருக்கிறாங்க நிறைய பேரு, இப்படி இருக்கூடாங்க, நல்லது செய்யறோம் நினைச்சுக்கிட்டே விவகாரம் பண்றாங்க. இப்ப சில விஷயங்களை எழுதி கொடுத்திருக்கிறாங்க, அதுக்கு நான் பதில் சொல்றேன், அப்புறம் நேரம் கண்டினியூ பண்ணலாம். தராவீக பத்தி கேட்டுக்கிறாங்க, தராவீகி 20 ரக்அத் சுன்னத்துல ஜமாத் எதை செய்தாலும் ஆதாரத்தோடு செய்வார்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறேன். இப்போ 20 ரக்அத் நம்ம தொழுகிறோம், ஆதாரம் இருக்கிறது, கலீஃபாக்கள் காலத்துல நடந்தது அப்படிங்கறதெல்லாம் 2வது பட்சம். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 ரக்அத் தொழுதிருக்கிறார்கள், அதுதான் நாம் காட்டுகின்ற ஆதாரம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி ஃபி ரமலான் 20 ரக்அத்தன் வல் வித்ர. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்திலே 20 ரக்அத்துகளையும் வித்ரையும் தொழுதார்கள். பைஹக்கியிலே தொபுரானியிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனாலதான் நம்ம 20 ரக்அத் தொழுகிறோம். இந்த வஹாபி என்ன சொல்லுவாங்க, இது லைஃப், அப்பதான் நம்ம சொல்லணும் லைஃபா, நெஞ்சில இருக்கிற கையை விட்டுட்டு பேசப்பா நீ லைஃப், நீங்க அப்படிதான் பிடிக்கணும். இன்னும் பதில் சொல்றது 2வது கேள்வி கேட்கணும், நெஞ்சில இருக்கிற கையை கீழே போட்டு அப்புறம் நீ சொல்லு லைஃப் உண்டே, நாங்க பதில் சொல்றோம், அது ஒரு விஷயம். அதனால அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 ரக்அத் இவங்க 8 ரக்அத் சொல்றதெல்லாம் அதெல்லாம் இரவு நேர தொழுகை பற்றியது. ஏன்னா ரமலானிலும் சரி ரமலான் அல்லாத காலத்திலும் சரின் அதில் இருக்குது. அப்ப அதனால தராவீஹ் தொழுகை அல்ல, அது தூக்கி வச்சுக்கிட்டு வர்றது. தராவீஹ் என்பது ரமலானுக்கு மட்டும் இருக்கக்கூடிய பிரத்யேகமான தொழுகை. பிரத்யேகமான தொழுகை இருக்கிறதா இவங்க கேட்கட்டும், நம்ம ஆதாரம் தேவை, முஸ்லீம்ல இருக்கிறது. சிலதான் சொல்றாங்க, அல்லாஹு தஆலா உங்களுக்கு பகல நோம்பி கடமையாக்கி இருக்கிறான், நான் வந்து சுன்னத்தாக்கி இருக்கிறேன் இரவுல நின்று தொழுகிறத, யார் நோன்பு நோற்று இரவுல நின்று தொழுகிறார்களோ அவருடைய முன்பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விடும், முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டாது. அதனால
ரமலானுக்குன்னு பிரத்தியமான தொழுகை இருக்கிறது, அதைத்தான் நம்ம தராவி தொழுங்குறோம். ஆனா இவங்க ஆதாரம் காட்டி எட்டரை காத்துக்கு என்ன, அந்த புகாரில இருக்குது ஃபீ ரமலான் வஃபீ கைரிஹி, ரமலானிலும் சரி ரமலான் அல்லாத காலத்திலும் சரி. ஆஷா சித்திகா ரலியல்லாஹு சொல்றாங்க, தஹஜ்ஜுத் தொழுகை பத்தி சொன்ன போய் எழுதிட்டு வரலாமா தராவி தொழுகைக்கு? நம்ம தராவி தொழுகைங்கிறது டைரக்டா ஆதாரம் காமிச்சிட்டோம். சரி இவங்க வந்து எட்டரை காத்து தொழுவாங்க பள்ளியில ஜமாத்துல, நம்ம கேள்வி கேட்டோம். அதாவது இந்த பத்து கேள்வி வச்சிருக்கோம்னு சொன்னோம்ல, பத்து லட்சம் ரூபாய் அவங்க எப்ப வேணாலும் வரட்டும், பதில சொல்லட்டும், பரிசு வாங்கிட்டு போட்டும். ஒன்பது மாதமாச்சு, அதுல இது ஒரு கேள்வி இருக்குது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கு வந்து ஜமாத்துடன் எட்டு ரக்கா தொழுதார்கள் என்று ஆதாரம் காட்டிவிட்டால் ஒரு லட்சம் ரூபாய் பரிசு. அந்த ஒரு கேள்விக்கு மட்டும் காட்டட்டுமே, இவங்க பள்ளிவாசல்ல எட்டு ரக்கா தொழு டெய்லி வந்து தொழுகிற ஜமாத்தோட எங்காவது ஆதாரம் காட்ட முடியுமா? இப்படி இருக்கு எட்டு ரக்கா ஜமாத்தோடு அல்லாஹ்வுடைய ரசூல் தொழுதாங்க, காட்டட்டும், பரிசு கொடுக்க நாம தயார். அப்ப ஆதாரம் அவங்களுக்கு கிடையாது, இப்ப நமக்கு ஆதாரம் இருக்குது, நம்ம ஆதாரம் செய்யறோம். அதே போல தஸ்பீத் தொழுகை சம்பந்தப்பட்ட ஹதீஸ் சிஹாப் சிட்டான்னு சொல்லப்படுகின்ற இரண்டு மூன்று கிதாபுகளே வருது. இப்னு மாஜா அதே போல திருமிதி இது போன்ற கிதாபுகளே எல்லாம் வருகிறது. சல்லா சரண் சொன்ன அந்த இது நம்ம போட்டோம், அந்த இங்க கூட கொடுத்திருக்கிறாங்க உங்களுக்கு. இந்த பத்துக்கு பத்து அவங்க கேட்டு பத்து கேள்விக்கு பதில் கொடுத்தோம். அவங்க கேட்டாங்க முதலாவது எங்க என்ன கோயம்புத்தூர்ல பரிசு இங்கே பதில் எங்கன்னு ஒரு பத்து கேள்வி போட்டாங்க. அதுதான் அவங்களுக்கு திருப்பி மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தி கொடுத்துருச்சு. தமிழ்நாடு அவங்க போட்டது கோயம்புத்தூர்ல தான், தமிழ்நாடு ஃபுல்லா பாதிப்பு ஏற்படுத்தி அந்த நோட்டீஸ் தான் போகும். ஏன்னா அந்த நோட்டீஸ் போட்ட உடனே நம்ம உடனே பதில் கொடுத்தோம். நம்ம எப்படி தெரியுமா கொடுத்தோம், பதில் இங்கே பரிசு எங்கே அப்படி கொடுத்தோம். அந்த பத்துக்கும் அந்த தஸ்பீத் தொழில் ஒண்ணு அந்த நம்பரோட அந்த நோட்டீஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க, இந்த ஊர்ல கொடுத்திருக்கிறேன் அச்சுக்கும் கொடுப்பாங்க. அது உங்களுக்கு நம்பரோட இருக்கிறது, ஒவ்வொரு கிதாபிலையும் என்னென்ன ஹதீஸ் நம்பர் அப்படிலாம் போட்டு கொடுத்திருக்கு. அப்ப நம்ம ஆதாரம் காட்டிட்டு நம்ம ஒரு பத்து கேள்வி, ஏன்னா எப்ப பார்த்தாலும் அவங்க கேள்வியை கேட்பாங்க, நம்ம பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணுங்கிறது அல்ல, நம்ம கேள்வி வைக்கணும், அவங்க பதில் சொல்ல வைக்கணும். பத்து கேள்வி வச்சோம் அந்த நோட்டீஸ் கடைசியில, உங்களுக்கு நாங்க பதில் தந்துட்டோம், நாங்க ஒரு பத்து கேள்வி வைக்கிறோம், நீங்க எங்களுக்கு பதில் சொல்லுங்க, பத்து லட்சம் ரூபாய் பரிசு, விவாதம் செய்யணுமோ அதுக்கும் தயார், பகிரங்கமான விவாதத்துக்கும் தயார் அப்படின்னு நோட்டீஸ் கொடுத்தோம். ஒன்பது மாசம் ஆச்சு, யாரும் விவாதத்துக்கு வரல. அப்ப சத்தியம் எதிர பக்கம் இருக்குது, சுன்ன ஜமாத்தினர்களே நிமிர்ந்து நெல்லுங்கள், நாம் தான் குர்ஆன் ஹதீஸ் பிரகாரம் போறோம். அவங்க கேட்டாங்க நம்ம பதில் வச்சோம், நம்ம கேட்டோம் பதிலுக்கு முடியுதா, விசிடின்னு போட்டாங்க, நம்ம போட்டோம். ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம கொடுத்தோம்ல, அங்கங்க தாக்கம் ஏற்பட்டு போச்சு. பல ஊர்ல புதுக்குடி காரைக்கால் நாகூர் கோயம்புத்தூர் ஃபுல்லா சென்னை சிட்டி ஃபுல்லா ஆயிரம் ஆயிரம் பட்டுக்கோட்டை அதனாம்பட்டினம் எல்லாம் ஆயிரம் ஆயிரம் போட்டு கொடுத்தோம். ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தா அவங்க தரப்பே நெருக்கடி பண்ண, என்னங்க வியாதத்துக்கு கூப்பிடுறாங்க பரிசு தரங்கிறாங்க, நம்ம சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கோம், தமிழ்நாடு ஃபுல்லா கலக்கிக்கிட்டு இருக்குன்ற உடனே உடனே விசிடி விளக்கம் கொடுத்தாங்க அந்த நோட்டீஸுக்கு. நம்மளும் நினைச்சோம் பரவாயில்ல, உங்க பதில் சொல்லிக்கிட்டு வந்து கடைசியில் நம்ம வச்ச கேள்விக்கும் பதில் சொல்லிடுவாங்க, நம்ம பரிசு உனக்கு கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு ஆர்வமா பார்த்தோம் அந்த விசிடிய. நம்ம சொன்ன பதிலுக்கு தான் லொட்டு லொஸ்கு அது சரியில்லை இது சரியில்லை லைஃப் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு வர முடிஞ்சு. நம்ம கேட்டோம்னா பத்து கேள்வி அதுக்கும் சேர்த்துல பதில் சொல்லியிருக்கேன், அப்பதானே அந்த நோட்டீஸுக்கு விளக்கம் அளித்தல் முழுமை பெறும். நோட்டீஸுக்கு விளக்கம் அளிக்கிற பேர்ல இறங்கிட்டா மூணு விசிடு வெளியேற்றி இருக்கிறாங்க அந்த நோட்டீஸ் இங்க வேலை. நம்ம சொன்னதுக்கு பதில் சொன்னவங்க நம்ம கேட்ட கேள்விக்கு ஒண்ணுக்கு கூட பதில் சொல்லாம முடிச்சுக்கிட்டாங்க, அதுல என்ன புரியுது? ஆதாரம் இல்லை. ஆதாரம் இருந்துதான் அதுக்கு பதில் சொல்லிருப்பாங்க, நம்ம பரிசு உங்களுக்கு கொடுத்து வந்திருக்கலாமே, ஏன் தொடல? நம்மகிட்ட கூட சொல்ல வேணாம், அவங்க விசிடியாவது ஒரு விளக்கம் சொல்லியிருக்கலாம்ல, நம்ம நேரடியா போய் சொல்ல முடியாது இல்லையே. அதுலதான் இந்த எட்டரை காது பிரச்சனை அப்படிதான் வச்சிருக்கோம், தஸ்வீர் தொழிலும் அப்படித்தான், தஸ்வீர் நம்ம பதில் கொடுத்தது, எட்டரை காது பிரச்சனை நம்ம கேள்வி வைத்தது, எல்லாம் தெளிவாக இருக்கிறது. நாம் சத்தியபாதையில் போய்கொண்டு இருக்கிறோம், இமாம்கள் என்று சொல்லுவோம், பெரியவர்கள் சொல்லுவோம், ஆனா யதார்த்தத்தில் குர்ஆன் ஹதீஸ். ஆனால் அந்த வஹாபியர் குர்ஆன் என்பார்கள் ஹதீஸ் என்பார்கள் இரண்டும் அல்ல, யதார்த்தத்தில் இப்படி தெரியாமல் அப்துல் வஹாப், இதுதான் உண்மை. அடுத்து ஷேக்குமார்களில் கால்களில் விழலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிருக்கிறாங்க, விழுவது அப்படிங்கறத இல்லங்க, இதுவெல்லாம் கொச்சிப்படுத்துகிற வார்த்தைகள். ஷேக்குமார் காலில் விழுகிறார்கள் எங்க இருக்கு? ஷேகுமாருடைய காலை முத்தமிடுகிறார்கள், அதுதான் முத்தமிடுவதா இருந்தா குனிந்து முத்தமிட்டு தான் ஆகணும். விழுகுவதுங்கிறது என்ன, ஒரு ஆள் மரத்துக்கிட்ட விழுந்தான்னு வச்சுக்கிறோங்க, ஒரு ஆள் மரத்துக்கிட்ட விழுந்தான், என்ன சட்டம் சுருக்கு சேனா சொல்லிவிடுவோமா? இல்ல அவன் தடிக்கதான் விழுந்தான், தடிக்கே விழல, விழுவுறான் எழுவுறான் ஒருத்தன் இங்க நிக்கிறான் கீழே விழுவுறான் எந்திரிக்கிறான் கீழே விழுறான் எந்திரிக்கிறான், சுருக்கு சேனா சொல்ல முடியுமா? ஆனா அவன் விழுவுறான் எந்திரிக்கிறான், இது எப்படி சொல்ல முடியும்?
விடுவது என்பதெல்லாம் ஒரு இதல்ல, அவன் இஷ்டம் எங்க வேணாலும் விளட்டும் எங்க வேணாலும் விளட்டும். இப்ப செயல்குமாரது காலில் விழுகிறது இல்ல, முத்தம் விடுவது. அதற்கு ஆதாரம் இருக்கிறதா கேட்கலாம். இருக்கிறது என்று சொல்லுகிற கடமை எங்களுக்கு இருக்கிறது, இருக்குது. ஏன்னா இது அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஜாரியா ரலியல்லாஹு சொல்றாங்க, அப்துல் கைஸ்ங்கிற ஒரு கூட்டம் செல்லதாசன் கூட சந்திக்க வருது. அந்த கூட்டத்தில் இந்த தோழர் இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, நாங்க எங்களுடைய வாகனங்களும் கட்டிவிட்டு செல்லதா அலிசல்லம் அவர்களை நோக்கி விரைந்தோம். புன்னா நுபாதிரி இலா ரசூல் இல்லாய் செல்லதா அலிசல்லம் செல்லதா அவர்களை நோக்கி விரைந்தோம். ஏன் தெரியுமா? நுகப்பில எதைஹி வரிஜிலேஹி, செல்லதா அலிசல்லம் அவர்களுடைய இரு கைகளையும் முத்தமிடுவதற்கு, அவர்களுடைய இரண்டு பாதங்களையும் முத்தமிடுவதற்கு. அபூதாவில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்ப கைகளை முத்தமிடுவது அன்பின் வெளிப்பாடு, கால்களை முத்தமிடுவது அன்பு வெளிப்பாடு. அவரவர் இஷ்டம், அது விரும்பினால் செய்யலாம், விரும்பினால் செய்யாமல் இருக்கலாம். ஏனென்றால் இதுவெல்லாம் மார்க்கத்திலே ஆகமாக்கப்பட்டது. செஞ்சே ஆகணும் அப்படிங்கறது இல்ல, செய்யக்கூடாது அதுவும் இல்ல, மார்க்கத்தில் ஆகமானது. அதனாலதான் சாபா பெருமக்கள் செய்யறாங்க, அதனாலதான் சலாசல் அங்கீகரிக்கிறாங்க. இல்லன்னா எங்க இதை போய் செய்றீங்க? சாபா பெருமக்கள் தடுத்தல் நிறுத்திருக்கேன்னு சாபா பெருமக்கள் செஞ்சிருக்க மாட்டாங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதிச்சிருக்க மாட்டாங்களே. அன்பின் வெளிப்பாடு தான், இது செஞ்சே ஆகணுங்கிறது இல்ல, அவர்களுடைய இஷ்டம். ஆனா மார்க்கத்தில் கூடுங்கிறத கூடாது என்று சொல்வதற்கு எந்த ஒரு மனிதனுக்கும் அதிகாரம் இல்லை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிட்டான், லா துஹர்ரிமூ தய்யிபாத்திமா அஹல்லல்லாஹு லக்கும், இறைவன் உங்களுக்கு ஆகுமாக்கி தந்ததை ஹராமாக்காதீர்கள். அல்லாஹ் சொன்னது, அல்லாஹ் ஆகும் சொன்னது போய் யாரா ஹராம் சொன்னாங்க? இந்த வசனத்தை முரண் பண்றாங்க, மார்க்கத்துக்கு முரணாக நடக்கிறார்கள், இறைவனுடைய திருப்புக்கே மாற்றமா நடக்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், நான் ஹலாலாக்க நியாபா ஹராமாக்குற உன் அதிகாரம் நான் தந்திருக்கிறான். அல்லாஹ் கேட்கறான், இது கூட அப்படி கூடாதுன்னு சொல்றாங்க, ஆதாரம் தரட்டும். ஆதாரம் இல்லாம கூட எப்படி சொல்ல முடியும்? காலை முத்த முடிவு கூடாது, ஹதீஸ் வந்திருக்கிறது, சொல்லட்டும். நம்ம எடுக்கொள்ள தயார், சொல்லிதான் நமக்கு கொள்ளுங்க. நமக்கு என்ன இருக்கு? நமக்கு குர்ஆன் ஹதீஸ் தான். யார் சொன்னா என்ன காமிக்கட்டுமே? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, காலில் முத்தமிடக் கூடாது, காமிக்கட்டும். அதே போல குர்ஆன் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், அதையும் காமிக்கட்டும். ஆனா நம்ம காமிச்சிட்டோம், இது அதை கூடும் தான் சொல்றோமே தவிர, ஒவ்வொரு ஆளும் சேகுமாரிலே காலி முத்தமிட்டு ஆக வேணும்னு சொல்லல. வாழ்க்கையும் கூடும், விரும்பினா செய்யறாங்க, விரும்ப செய்யாம இருக்கிறாங்க. முத்தமிடுவது கூடாதுன்னு சொன்னா யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கை நடைமுறையை யோசிச்சு பாருங்க, அது சாத்தியமாகாது. முத்தம் கூடன்னு சொன்னா பொதுவா தடை வந்திருக்கும், எத்தனை வகையிலும் திசையில் நடந்துகிட்டு தான் இருக்குது, அதே போல இங்கே நடந்துகிட்டு இருக்கு, அவ்வளவுதான். கூடாது என்ன ஆதாரம் தரட்டும், கூடுங்கிற நம்ம ஆதாரம் வச்சிட்டோம். இன்னொரு ஹதீஸ் இருக்குது, அதே திருமீதியில இருக்குது, செல்லதா அலிசலாம் அவங்களை ரெண்டு பேர் பார்க்க வர்றாங்க, கப்பலா எதைஹி வரிஜிலேஹி, செல்லதா அலிசலாமுடைய ரெண்டு கையையும் ரெண்டு காலையும் முத்தமிட்டார்கள், அதே திருமீதியில இருக்குது. அதனால ஹதீஸ் இருக்குங்க, ஆனா அவசியம் கிடையாது, அது ஒரு விஷயம். ஆனா செஞ்சால் கூடும், யாரும் கூடாதுன்னு சொல்றதுக்கு அனுமதி கிடையாது. மார்க்கத்தில் ஹலாண்டு இருக்கிறத யாரும் ஹராம் சொல்லவே கூடாது, அந்த அனுமதி கிடையாது. அல் ஹராம் பையனும் வல் ஹலால் பையனும் சலாம் சொல்லியிருக்கிறாங்க, ஹராமும் தெளிவாக இருக்கிறது, ஹலாலும் தெளிவாக இருக்கிறது. நீங்க அப்ப ஹராம் சொன்னா ஆதாரம் காட்டுங்க, ஹலான்ங்கிறது நாங்க ஆதாரம் காட்டிட்டோம். சுன்னத்து ஜமாத்து தாங்க சத்திய பாதை. அடுத்து தவீஸ் அணியலாமா அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிறாங்க. தவீஸ் அணிவதாக இருந்தாலும் ஓதி பார்த்தல் அப்படிங்கறதா இருந்தாலும் ரெண்டு வகை இருக்குதுங்க. இந்த வகாபிகள்லாம் ஒரு கருத்தை முன் வைக்கிறதுக்கு அவங்களுக்கு தோதுவான ஹதீஸ் மட்டும்தான் எடுத்து கொண்டு வர்றது, அதுக்கு எதிரிட இன்னொரு ஹதீஸ் இருக்கும் அது சொல்றதே இல்ல, அப்படியே மறைச்சிட்டாங்க. ஆனா இப்ப வெளியில என்ன சொல்றது, இந்த ஆன்சா மாறுவதான் மார்க்கத்தை சொல்ல மறைச்சிட்டாங்கன்னு அவங்க இளைஞர்கள் போதிக்கிறது. உண்மையிலேயே மறைப்பது அவர்கள் தான், இளைஞர்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. ஓதி பார்த்தல ரெண்டு வகை இருக்குது, செல்லதாசன் தடுத்தும் இருக்கிறார்கள், ஓதி பார்க்க வேண்டும் என்று கட்டளை போட்டும் இருக்கிறார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு அவங்க வீட்டுக்கு வர்றாங்க, அவங்க ஒரு சிறுமியை பாக்குறாங்க, முகமெல்லாம் மாறி இருக்குது. செல்லதாசன் சொல்றாங்க, ஃபைன் நபிஹா நலிரா, ஷைத்தான் இந்த சிறுமியை தீண்டிருக்கிறது, ஷைத்தானுடைய ஜின்னுடைய பார்வை இந்த சிறுமிக்கு மேல் பட்டிருக்கிறது, இஸ்தர் கூபிஹா, இந்த சிறுமிக்கு ஓதி பார்க்க ஏற்பாடு செய்யுங்கள் அப்படிங்கிறாங்க. செல்லதாசலம் புகாரில் பதிவு செய்யப்பட்டது. அந்த நம்ம கூட சொல்லுவாங்கல்ல, பார்வைக்கு ஓதி பாருங்க, பெண்கள்லாம் சொல்லுவாங்க என் பிள்ளைக்கு பார்வைக்கு ஓதி பாருங்க. பார்வைக்கு என்ன அர்த்தம்? ஜின்னுடைய பார்வைன்னு அர்த்தம். அந்த பார்வைங்கிற வார்த்தை தான் அதிகத்திலே வருது, அந்நல்லிராண்ட வருது. அப்ப பார்வைக்கு ஓதி பார்த்தல், ஜின்னுடைய பார்வை பார்த்தா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், அதை நீக்கிறதா இருந்து ஓதி பார்க்கணும். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதான் நான் ஓதி பார்க்கணும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, யாரு ஓதி பார்க்கறது அப்ப அந்த அன்னைக்கு இருக்கிறாங்க அவங்க கூட்டிட்டு போய் ஓதி பாருங்கிறாங்க. நானா சொல்றேன், புகாரி சொல்லுகிறது.
அதுபோல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பேரப்பிள்ளை ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அந்த ரெண்டு பேரும் ஓதி பார்த்திருக்கிறாங்க. சொல்லிவிட்டு சொன்னாங்க, நான் சொன்ன இந்த துவாவை அவுது பிகலிமாத்தில்லாஹி தாமா மின்குல் ஷைத்தானின் வஹாமா ஒமின்குல் அயின் லாமா. இதுக்கு என்ன அர்த்தம் சொன்னா, ஷைத்தானுடைய தீங்கை விட்டும், விஷ ஜந்துகளுடைய தீங்கை விட்டும், கண்ணீருடைய தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். இதுக்கு அர்த்தம் ஓதி பார்ப்பாங்க. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா சொன்னாங்க, இந்த துவாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய குழந்தைகள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் ஓதி பார்த்தார்கள் அப்படிங்கிறாங்க. இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஓதி பார்த்து இந்த ஹதீஸ் புகாரியிலும் இருக்கிறது. இப்ப நான் சொன்ன ஹதீஸ் இருக்குல்ல, புகாரிலே இருக்கிறது. ஏன்னா முஸ்லிமியோட ஒரு படி உயர்ந்தது அல்லவா புகாரி, அந்த புகாரிலே இருக்கிறது. அடுத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கட்டத்தில் சல்லதாசன் வர்றாங்க, ஒரு மாதிரியா இருக்காங்க சல்லதாசன், உங்களுக்கு உடனே சொல்லும் இல்லையா? ஆமா, ஓதி பார்த்தார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஓதி பார்த்தல் மார்க்கத்தில் இருக்குது. அதே போல ஓதி பார்க்க தடையும் செய்தார்கள் சல்லதா அலிஸ்லாம் அவர்கள். அது எது எது சம்பந்த தடை தெரியுமா? சிறுக்குள்ள வாசகத்தை படித்து ஓதி பார்ப்பது இது கூடாது. ஏன்னா ஓதி பார்த்த கூடாதுன்னு அம்பருப்புன ஹசம் ரலியல்லான்னு ஒரு தோழர் இருந்தாங்க. அவங்க குடும்பத்தினருக்கு ஒரு வழக்கம் இருந்தது, இந்த தேல்கடி விஷஜந்து ஏதாவது கடிச்சிட்டாக்கா ஓதி மந்திரம் படிக்கிற வழக்கம் அந்த குடும்பத்திற்கு இருந்தது. இப்ப கூட சில கிராமங்களை பார்க்கலாம், தேல் கடிச்சிட்டா ஒரு குறிப்பிட்ட வீடு இருக்கும், மந்திரம் அங்க தூக்கிட்டு போவாங்க. இப்படி ஒரு பழக்கம் இருந்தது. சல்லதாசன் தடை செஞ்சிட்டான்னு அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. சல்லாசன் அவங்க வர யார் சொல்லலாம், ஓதி பார்க்கறது மந்திரம் படிக்கிறத தடுத்ததாக நான் கேள்விப்பட்டோமே, உண்மைதானா, நாங்க விட்டுடலாமா, நாங்க விசஜந்துக்கெல்லாம் மந்திரம் படிச்சுட்டு இருக்கோமே. இப்ப சல்லதாசன் சொன்னாங்க, அந்த மந்திரத்தை எனக்கு படித்து காட்டுங்கள் அப்படிங்கிறாங்க. இவங்க படிச்சு காட்டுறாங்க. கேட்டு சொன்னாங்க, இந்த மந்திரத்தில் எந்த தவறும் இல்லை, நீங்க நல்லதுதான் செய்கிறீர்கள், படித்து மந்திரம் படிங்க பாக்க சொன்னாங்க. இந்த ஹதீஸும் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப தெளிவாகி போச்சு, எந்த ஓதுதல் கூடும் எந்த ஓதுதல் கூடாது தெரிய போச்சு. சிலதான் சொல்றாங்க சிறுக்கு இருந்தால் கூடாது, அதே அந்த ஹதீஸ்ல இடம்பெற்ற வாசகம் அது, சிறுக்கு இருந்தால் கூடாது. அப்ப சிறுக்கு இல்லையானால் கூடும். இன்னும் சொல்ல போனா அந்த குடும்பத்தில் ஓதி பார்த்தது குர்ஆன் ஹதீஸ் கூட கிடையாது. ஏன்னா சல்லல்லாஹு இஸ்லாம் கொண்டு வருவதற்கு முன்பே அவங்க மந்திரம் படிக்கிறாங்க, அந்த விஷயம் கிடைக்கலாம். அவ மார்க்கம் சொல்லி கொடுக்காத வாசகமா இருந்தாலும் சிறுக்கு இல்லையானால் கூடும் என்பது சல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஆமோதித்தது. அப்படியானால் திக்கரை ஓதினால் எவ்வளவு பலன் இருக்கிறது, குர்ஆனை ஓதினால் எவ்வளவு பலன் இருக்கிறது, சல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஓதி பார்த்திருக்கிறார். இப்ப ரெண்டா பிரிச்சுட்டோமா, தாவீஸ்லாம் அப்படித்தான், ரெண்டா பிரிக்கணும். சிறுக்குள்ள வாசகம் போட்டா தவிஸ் கூடாது, சிறுக்கு இல்லாத வாசகம் வாழ்ந்தால் கூடும். இதை நான் சொல்லவில்லை, ஹதீஸ் சொல்லுகிறது. ஏன்னா இந்த வஹாபிகள்லாம் தவிஸ் கூடாங்கிறதுக்கு ஒரு அதிர்ச்சி வராங்க. அது அதுல வேற தாயத்து ஈமானுக்கு ஆபத்து, அடுக்குமொழி மட்டும் பஞ்சமே கிடையாது. ஆனா சொல்ற மேட்டர் தான் தப்பு. இப்ப பாருங்க என்ன சொன்னாக்கா, அப்துல்லா மசூத் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வந்தாங்க, அவங்க துணைவியார் கயிறு போட்டிருந்தாங்க, உடனே அதை அறுத்து எறிந்தார்கள் அப்துல்லா மசூத் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ஹதீஸ் அபூதாவுதில் இருக்குது. இந்த ஒரு ஹதீஸை தான் அவங்க இளைஞர்களுக்கு சொல்கிறார்கள், அறுத்தெறிந்த ஹதீஸை சொல்கிறார்கள். ஆனா அந்த ஹதீஸுடைய தொடரிலேயே ஏன் அறுத்தெறிந்தாங்க மேட்டர் இருக்குது. ஏன்னா இவங்க வாங்கிட்டு வந்தது ஒரு யஹூதிட்ட கண் கண்ணுக்காக வேண்டி. இவங்க சொல்றாங்க, ஏன் யஹூதிட்ட போனேன் இல்ல, அவங்க சொன்னாங்க துணைவியாரு, நான் அவர்கிட்ட மந்திரம் படிச்சதுனால எனக்கு கண்ணு சரியா போச்சு அப்படிங்கிறாங்க. அப்துல்லா மசூர் சொன்னாங்க, அது சேத்தானுடைய வேலை, சேத்தானுக்குன்னு சில பவர் இருக்கு வேலை, அவங்களுக்கு போகக்கூடாது. சல்லதாஸ் சொல்லி தந்திருக்கிறார்கள் அல்லவா, அல்லாஹும் ரப்பன்னாஸ் அஜிபில் பாஸ் இஷ்பி அந்த ஷாபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபா உக்க ஷிஃபான் லா யுகாதுர் சக்கமா. இப்படிப்பட்ட துவா இருக்கும்போது ஏன் யஹூதிடம் சென்றாய், இவ்வளவு அந்த அதிதல வருது. இதையெல்லாம் சொல்றது இல்ல, மேல அறுத்தறிந்தார்கள். ஏன் அறுத்தறிந்தாங்க, பின்னால வருதுல, யஹூதியிடம் சென்று அது பெற்று வந்ததால் அறுத்தறிந்தார்கள். யஹூதி போட்டிருந்தா சிற்குள்ள வாசம் அறுத்தறிஞ்சாங்க. சல்லதாஸ் சொல்லிருந்த துவா இருக்குன்னு சொல்லிக் கொடுத்தாங்கல்ல, ஏன் இது சொல்லல? சரி, அறுத்தறிந்ததுக்கு நம்ம காரணம் தெரிந்து விட்டது. சரி, போடலாம் என்றால் சல்லதான் சொல்லி தந்த துவார தான் போடலாம். எதுக்கு ஆதாரம் பாருங்க, அப்துல்லாஹி இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அங்க ஒரு துவாவை எழுதி பிள்ளைகளுக்கு கட்டி போடுறாங்க. அது என்ன துவா தெரியுமா? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடுக்கிட்டு பயந்த ஓதுற துவா சொல்லி கொடுத்தாங்க. நம்ம கூட பாக்கலாம், தூங்கிட்டே இருப்போம் திடுக்குன்னு பயந்து எந்திரிப்போம். நம்ம கூட சொல்லுவோம் புள்ள பயந்துருச்சு ஓதி பாருங்க அப்படிமோ, நமக்கு கூட அப்படி பயம் ஏற்படும், முடிச்சிட்டோமோ ஏற்படும், தூங்குற போது திடுக்கு முடிச்சுப்போம். இப்படி ஏற்பட்டால் ஒரு துவாவை சலாம் சொல்லி தருகிறார்கள். அவுது பி கலிமாத்தில்லாஹி தாமா மின் கலபிஹி வ ஷர்ரி இபாதிஹி, இறைவனுடைய முழுமையான வார்த்தைகளை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன், இறைவனுடைய கோபத்தை விட்டும், இறைவனுடைய அடியார்களுடைய தீங்கை விட்டும், வ ஹமசாத்தி ஷயாத்தீன் ஷைத்தானுடைய தாக்குதலை விட்டும், ஷைத்தான் தாக்குதல்னா பேய், வ யஹ்லுரூன் பேய் பிடிப்பதை விட்டும்,
இந்த ஹதீஸ் அபூதாவுல தான் இருக்குது. இந்த வாசகத்தை அப்துல்லா இப்னு அம்ரு ரலியல்லாஹு அன்ஹு விவரம் தெரிந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தார்கள். விவரம் தெரியாத அவங்க பிள்ளைகள் விவரம் தெரியாத குழந்தை இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு எழுதி கழுத்திலே தொங்க போட்டார்கள். இந்த ஹதீஸ் அபூதாவுல தான் இருக்குது. அறுத்தறிந்தாங்கிற ஹதீஸ் எந்த கிதாபில எடுத்துட்டு வர்றாங்களோ அதே கிதாபில தான் தவீஸ் போட்டாங்க சஹாபா பெருமக்கள்னு இருக்குது. ஆனா இதெல்லாம் சொல்றது இல்ல, இளைஞர்கள் யோசிக்க வேண்டும். இந்த ஹதீஸ் சொல்லி இருக்கிறாங்களா அந்த வஹாபிகள்? நீங்க குர்ஆனையும் ஹதீஸையும் சொல்லி தர்றாங்க நம்பிக்கிட்டு இருக்கிறீங்களே, அறுத்தறிந்த ஹதீஸை சொன்னார்களே, கழுத்திலே மாட்டிய அந்த தவீஸ் அசமல் ஹதீஸ் உங்களுக்கு சொன்னார்களா? அப்படி ஆனால் மார்க்கத்தை மறைப்பது யார்? அவங்களா சுனத்து ஜமாத்தினரா? சுனத்து ஜமாத்து ரெண்டு அதிசயம் சொல்றோம், இப்படி இருக்குதுங்கிறோம் அப்படி இருக்குங்கிறோம், விளக்கத்தை சொல்றோம். மார்க்கத்தை நாங்கள் மறைக்கவில்லை, வஹாபிகள் மறைக்கிறார். உங்களுக்கு இந்த அதீஸ் கூட சொல்லி தந்திருக்காங்களா? போட்டதும் இருக்குது, தாவியஸ் போட்டதும் அதீஸ் இருக்குன்னு சொன்னாங்களா இது வரைக்கும்? இதை விளங்கிருங்க. இந்த மாதிரி எத்தனை அதீஸ் உங்களை மறைச்சு வச்சிட்டு இருக்கிறாங்க, எல்லாத்தையும் சொன்னாங்க நீங்களே யோசிப்பீங்கிறனால. அதனால தவீஸ் போடலாம் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. முறையான துவா இருந்தால் கூடாது, சிறுக்குள் வாசம் அடைந்தால் ரெண்டுக்கு ஆதாரம் தெளிவா இருக்குது. அதே போல ஹந்தூரி விழா எடுப்பது கூடமா அப்படின்னு கேக்குறாங்க. ஹந்தூரி விழான்னா என்னங்க? இப்போ ஒரு தர்காவில் ஹந்தூர் நடக்குது, ஜியாரத்து செய்ய கூட்டமா வர்றாங்க மக்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஜியாரத்து செய்யுங்க அப்படின்னாங்க. இதுக்கு முன்னால தடுத்திருந்தேன், இனிமே ஜியாரத்து செய்யுங்க அப்படின்ட்டாங்க. பொதுவா தான் சொன்னாங்க ஜியாரத்து ரெண்டு வகையில செய்யலாம், தனித்தனியா வந்து செய்யலாம், கூட்டமா வந்து செய்யலாம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியா தான் செய்யணும்னு சொல்லியிருந்தா நம்ம கூட்டமா வந்து செய்ய முடியாது. கூட்டமா தான் நீ ஜியாரத்து செய்யணும்னு சொல்லி இருந்தா தனித்தனியா வந்து செய்யக்கூடாது. ஆனா சல்லல்லாஹு பொதுவா தான் சொன்னாங்க ஜியாரத்து செய்யுங்க, அப்ப தனியாவும் செய்யலாம் தெரியுது, கூட்டமா வந்து செய்யலாம் தெரியுது. வருஷத்துல 300 வந்து தனித்தனியா வந்து செஞ்சுட்டே போறோம். உருஸ் அன்னைக்கு கூட்டமா வந்து ஜியாரத்து செய்யறோம். சல்லல்லாஹு சொல்லும் அனுமதிச்சதுதான் இது, ஜியாரத்து செய்யுங்கிறது கூட்டமா வந்து செய்யறோம். எப்படி வேண்டுமானாலும் ஜியாரத்து செய்யலாம் என்று இறை தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்ற போது தனியாக செய் கூட்டாக செய்யாதே என்று சொல்வதற்கு இந்த வையகத்தில் யாருக்கு அதிகாரம் இருக்கிறது? கந்தூரி கூட சொன்னா கூட்டமா வந்து ஜாரு செய்யாதேன்னு அர்த்தம், அப்படி சொல்லலாமா? அல்லாஹ் ரசூல் அப்படி சொன்னாங்களா? பொதுவா தானே சொன்னாங்க ஜாரு செய்யாண்டு, நீ கூட்டமா செய்யணும் எப்படி சொல்லலாம்? கந்தூரி கூடாது என்றால் கூட்டமா ஜாரு செய்யாதீர்கள் என்று சொல்றாங்க அர்த்தம். சரி ஜாரு செய்ய வந்துட்டோம், என்ன குரான் ஓதுறோம், சல்லதாசு ஓத சொன்னாங்க ஓதுறோம், இத்தரவு யாசின் அலா மோத்தாக்கும், உங்களை மின் சொன்னவர்களுக்கு யாசின் சோராவை ஓதுங்கள். அகமதிலே அபூ தாவூதிலே இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற அந்த ஹதீஸ், அதனால தாங்க ஓதுறோம். அல்லாஹ் ரசூல் சொன்னாங்க ஓதுறோம், யாரு கூடான்னு சொல்றது? ஏ இல்ல, இந்த ஹதீஸ் லைஃப் லைஃப் பேச்சு எடுக்க கூடாது, அதை யாருக்கும் சொல்லிருக்க. நெஞ்சில உள்ள கை கீழே எடுத்துக்கிட்டு பேசணும், அது வரைக்கும் பேசக்கூடாது. சல்லதாசு சொல்றாங்க ஒருவர் குரானை ஓதுகிறார், அதன்படி நடக்கிறார், அவருக்கு தாய்க்கும் தந்தைக்கும் கிரீடம் அளிக்கப்படுகிறது. அகமதிலே அபூ தாவூதிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பின்ன ஓதுறாரு, தாய்க்கும் தந்தைக்கும் கிரீடம் தான் என்னங்க அர்த்தம்? இவர் ஓதன அந்த நன்மை தாய்க்கும் தந்தைக்கும் சேருதுதாங்க அர்த்தம். சேராம இருந்தா எதுக்கு கிரீடம்? இல்ல தாய் தந்தை எல்லாருக்கும் தாய் தந்தை இருக்கிறாங்க, அப்படியா சொன்னாங்க? எல்லா தாய்க்கும் தந்தைக்கும் சொன்னாங்க. குர்ஆன் ஓதுகிறாரே அவருடைய தாய்க்கும் தந்தைக்கும் முடிஞ்சு போச்சு, பிள்ளை ஓதுறாரு நன்மை அங்க போய் சேருது, அதனாலதான் கிரீடம். சல்லல்லாஹு போல தெளிவா செலுக்கும் போது குர்ஆன் மஜித்து குர்ஆன் கூடாது சொல்லலாமா? குர்ஆன் ஓதலாம், நாங்க ஆதாரம் காட்டிட்டோம். ஓத கூடாது நீங்க சொல்றீங்கல்ல, அல்லாஹ் ரசூல் சொல்லிருக்காங்க, ஆதாரம் காட்டுங்க. அல்லாஹ் ரசூல் சொல்லிருக்காங்க மஜித்து குர்ஆன் ஓத கூடாது, ஆதாரம் காட்டுங்க. நாங்க ஓதங்கள ஆதாரம் வச்சிருக்கிறோம். அல்லாஹ் ரசூல் செய்யாத கூடாது சொல்லாததையெல்லாம் நீங்க கூடாது சொல்லிட்டு இருக்கீங்கல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? வமா நஹாக்கும் அன்ஹு ஃபந்தஹு, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை தடுத்தார்களோ அதை விடுங்கள். அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ்வோட ரசூல் தடுக்காததையெல்லாம் விட நீங்க சொல்றீங்களா? இந்த அதிகாரத்தை உங்களுக்கு தந்தது யார்? இறைவன் தந்தானா? இறைத்துவ சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தார்களா? அதனால இப்ப சொல்லக்கூடாங்க. அதனால மார்க்கத்து முரணாக நடந்தால் அது கூடாது, அதை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோமே. தர்கான்னு மட்டுமல்ல, வீட்டில இருந்தாலும் சரிதான், திருமணம் மைவா இருந்தாலும் சரிதான், ரோட்டில் இருந்தாலும் சரிதான், கடையா இருந்தாலும் சரிதான், மார்க்கத்துக்கு முரணா கூடாதுதான், முடிஞ்சு போச்சு. அது அது இங்கு மட்டும்தான் கூடாது, மத்ததான் கூடுங்கிறது அல்ல, எங்கும் கூடாதுதான். ஆனா மார்க்கத்துல உள்ளதை செய்யணும், அதுதான் இஸ்லாமிய பண்பாடு. அல்லாஹ் குர்ஆன் அப்படிதான் சொன்ன, நல்லதை ஏவுங்கள் தீயதை தடுங்கள்ங்கிறான். இல்ல தீயது இருக்குங்கிறனால நல்லது வேணாம் அப்படின்னு அல்லாஹும் சொல்லல, அல்லாஹோட ரசூலும் சொல்லல. தீயதை களைய வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். இறந்த மையத்திற்கு யாசின் சூரா ஹத்முல் குர்ஆன் ஓதுவது கூடுமான்னு கேட்டுக்கிறான். 30 நன்மைகள் இறைத்துவ சலால் சொல்றாங்க, குர்ஆனை ஓதுங்க நன்மை உண்டு என்று. இந்த வஹாபிகள் சொல்றாங்க குர்ஆனை ஓதாதீர்கள் என்று. யார் சொல்வதை எழுப்பது? அல்லாஹ்வோட ரசூல் சொல்றதை எடுக்கிறதா, இந்த வஹாபிகள் சொல்றதை எடுக்கிறதா?
நான் ஃபாத்தியான்னு சொல்லிட்டு நம்ம என்னத்தை படிக்கிறோம், ஏதோ பொயம்ஸ் படிக்கிறோமா, செய்யுல படிக்கிறோமா, இதிகாசத்தை படிக்கிறோமா, தௌராத் இஞ்சில படிக்கிறோமா, ஃபாத்தியான்னு சொல்லிட்டு குர்ஆனை தான் ஓதுறோம். இப்ப இவங்க ஃபாத்தியா கூடாது என்றா குர்ஆன் ஓது கூடாது என்று சொல்ல வருகிறார்கள் என்றுதானே அர்த்தம். ஃபாத்தியான்னு சொல்லிட்டு நம்ம ஏகத்துவத்தையும் உணர்வுமா படிக்கிறோம், ஃபாத்தியான்னு சொல்லிட்டு குர்ஆனையில ஓதுறோம், எப்படி இவங்க குர்ஆனை ஓத கூடாதுன்னு சொல்லலாம். அதனால் குர்ஆனை ஓது என்பது மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நன்மை தரக்கூடியது. யாசின் ஓசூரா ஓதுவது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அது நாம் ஹதீஸில் எதை பார்க்கிறோமோ அதை தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதனால இப்படியெல்லாம் புரியாமல் சொல்ல தேவையில்லை. ஒரு ரெண்டு பேருங்க ரயில்வே ஸ்டேஷன் போனாங்க, ரெண்டு பேருமே கடுமையான போதையில் இருந்தாங்க. வானத்தை பார்த்தா பூமியா தெரியுது, பூமியை பார்த்தா வானமா தெரியுது, அப்படி இருக்குது. ட்ரெயின் வந்துச்சு, ரெண்டு பேர்ல ஒரு ஆள் தட்டு தடு மாதிரி ஏறிட்டாரு, ட்ரெயின் போச்சு. இன்னொரு ஆறு நாள் அழுவ ஆரம்பிக்கிறான். அப்போ அவர் ரயில்வே அதிகாரி சொன்னாரு, ஏன்பா அழுகுற, அவன் நடந்ததெல்லாம் சொன்னான். அப்ப இவர் சொன்னாரு, ஏன்பா குடிச்சதை தான் குடிச்ச, ஒரு அளவோட குடிக்கூடாது, அளவோட நீ குடிச்சிருந்தா உன் கூட வந்தவன் தட்டு தடு மாதிரி ஏறிட்டு போயிட்டான்ல, அந்த மாதிரி நீனும் தட்டு தடு மாதிரி ஏறி போயிருக்கலாம்ல, இப்ப உட்கார்ந்து அழுது என்னையும் அப்பிரயோஜனம். அதுக்கு அந்த ஆள் சொன்னான், சார் என்னால ரயிலேறி போக முடியும்னு நினைச்சு நான் அழல, என்ன வழி அனுப்ப வந்தவன் ரயிலில் போயிட்டான் அழைச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. அந்த தான் வந்தது என்னதுக்குன்றே தெரியல அவனுக்கு, இப்படி நிலை புரியாமல். அதனால் ஒரு வசனம் எதற்கு இறங்குகிறது அதை பார்க்க வேண்டும், ஒரு ஹதீஸ் எந்த கருத்திலே சொல்லப்பட்டது அதை பார்க்க வேண்டும், அந்த பிரகாரம் பார்த்து ஆய்ந்து உணர்ந்து நம்முடைய நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். சுன்னத் ஜமாத் கரெக்டா இதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க எதுவாக இருந்தாலும். அந்த வகையில் நாம் பார்க்கின்ற போது சுன்னத் ஜமாத்துடைய ஒவ்வொன்றும் சரியாக இருக்கிறது, எல்லாம் கரெக்டாக இருக்கிறது. பெண்கள் ஜியாரத்தாக இருந்தாலும் சரிதான், என்னுடைய உரையின் நிறைவுக்கு பொழுது நான் வந்திருக்கிறேன். பெண்கள் ஜியாரத் உண்டு, ஆனால் இவங்க வஹாபியெல்லாம் ஒரு தரப்ப ஒரு ஹதீஸ் ஏற்கனவே சொன்னல, ஒரு வழி பாதை. ஜியாரத் செய்யும் பெண்களை இறைத்தூதர் செல்லதாசிரம் ஒரு சபித்தார்கள் அப்படிங்கிற அதீதம் மட்டும்தான் சொல்றது, போட்டு எழுதி போடுறது, நோட்டீஸ் போடுறது, இதே தான் வேலை. பெண்களுக்கு ஜியாரத்து உண்டு அப்படிங்கிற எந்த அதிசயம் இவர்கள் எடுப்பதே இல்லை. ஏன் இப்படி சொன்ன, ஏன் மார்க்கத்தை மறைக்கிறீர்கள்? அந்த ஒரு அதிசயம் இருக்குத, இந்த அதி திருமதியில இருக்குது, அந்த அதிதுக்கு கீழே திருமதி மாமா எழுதியிருக்கிறாங்க, இந்த அதி மாற்றப்பட்டு விட்டதுன்னு போட்டிருக்காங்க. ஏன் சரதா சொன்னாங்கல்ல, நான் தடை செய்தேன், அந்த தடை நீக்கிவிட்டேன், இனிமே நீங்கள் ஜாரத்து செய்யுங்கன்னு சொன்னாங்கல்ல, அந்த தடை அகற்றுதலின் மூலம் பெண்களுடைய தடையும் நீங்கிவிட்டது, இனிமே பெண்கள் ஜாரி செய்யலாம். நான் சொல்லல, இந்த ஹதீஸுக்கு கீழே இமாம் திரும்பி நம்ம தான் எழுதியிருக்கிறாங்க. சரி, அவங்க எழுதியிருந்தா தான் என்ன, நாங்க என்ன ஒப்புக்கொள்ளணுமா அப்படின்னு அவங்க கேட்பாங்க. அது ஒப்புக்கொள்ள தேவையில்லை, அவங்களுடைய சொன்ன கருத்து சரி அப்படிங்கறத பல ஹதீஸ்கள் அறிவிக்கின்றன. ஒன்னா ஹதீஸ் என்ன தெரியுமா, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்மணிய கபிர்ஸ்தான்ல பாக்குறாங்க, அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க, ஏன்னா ஒரு குழந்தைய பெரு கொடுத்துட்டாங்க. சலாம் சொன்னாங்க, இஸ்பிரி பொறுமையாயிருமா அப்படின்ட்டாங்க. இல்ல எனக்கு வந்தா உங்களுக்கு வந்தா தெரியும் அப்படின்னாங்க, ஏன்னா வந்து சொன்ன யாருமே தெரியல. சலாசனம் போயிட்டாங்க, சாம்பா பெருமை சொன்னாங்க, சொன்ன யாரு தெரியுமா, அல்லாவுடைய ரசூல். அப்படியா, உடனே வீட்டுக்கு போய் நீங்க தெரியாது யாரும் சொல்லலாம். சலாம் சொன்னாங்க, பரவாயில்ல உன் சோதனை வரும்போது நீ பொறுமையை கடைபிடிக்கணும் ஆரம்ப நேரத்தில், அதுதான் உண்மையான பொறுமை அப்படின்னாங்க. இது புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா கோபம் வருது, அந்த நேரத்தில் அடக்கணும், அந்த நேரத்தில் எதிராளியை நீ மன்னிக்கணும், அதுதான் உண்மையான பொறுமை. அந்த நேரத்தில் விட்டா அடிச்சுடா நிப்பாரு, மூணு நாள் கழிச்சு நான் அவரை மன்னிச்சுட்டாங்க, மூணு நாள் கழிச்சாதான் கோபம் போயிரும்ல, அது என்ன நாங்க மன்னிச்சுட்டோம், அந்த நேரத்தில் மன்னிக்கணும். அது சலாத்து சொல்றாங்க, அசபுரு இந்த சதமத்தில் ஊழா, ஆரம்ப தாக்குதலின் போது நீ பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். அப்ப ஒரு பெண்ணை ஜியாரத்து செய்யும்போது பார்த்தும் கூட ஏன் வந்த, பெண்கள் ஜியாரத்து வரக்கூடாது அப்படின்னு தடுக்கல. ஹதீஸ்னா என்ன, சலதான் சொன்னது செய்தது அங்கீகாரம் வழங்கியது. ஒரு பெண்ணை பார்த்து தடை செய்யவில்லை, தடுக்கவில்லை, ஏன் வந்தா என்று கேட்கவில்லை என்று சொன்னா பெண்களுக்கு உண்டான தடை நீங்கிவிட்டது என்பதால் தான் சலாசன் அவர் இங்கே அங்கீகரித்திருக்கிறார். ஒன்னாவது. இன்னொன்னு, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சலாசன் அவங்ககிட்ட கேட்கிறாங்க, கைஃப அகூலு லஹும் யா ரசூல் அல்லாஹ், நான் ஜியாரத்துக்கு போனா என்ன சொல்லணும். சிலதான் சொல்லிக் கொடுக்கறாங்க, கூலி நீ சொல், பெண்பால் வார்த்தை, ஃபெமினின் ஜெண்டர் வார்த்தை அது, கூலி அரபி மொழி தெரிந்தவங்களுக்கு தெரியும், நீ சொல். அஸ்ஸலாமு அலா அஹ்லித்தியார் மினல் மூமினீன் வல் முஸ்லிமீன், மூமினான முஸ்லிமான இல்லங்களை சார்ந்தவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும், வெயின்னா இன்ஷா அல்லாஹ் தஆலா பிக்கும் ராஹிக்கும் துஆ சொல்லிக் கொடுக்கறாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், பெண்களுக்கு ஜியாரத்து இல்ல போனாக்கா அல்லாஹ்வுடைய சாபம் கிடைக்கும் சொன்னா
Aisha Siddiqa radhiyallahu anha ziyaratukku pona enna solanum kettum bodhu solli koduthirupangala salallahu alaihi wasallam na ziyaratukku pengal pogudan solliterukka ziyaratukku pona enna ogadran nu kekkiriya appadala salallahu sollirukana ziyaratukku pona na solla maari solluma solli kudukranga appo pengalukku undana thadai agandu vittathu pengalukkum ziyaratu undu adanal dhaan solli kodukkarargal angu ponaal enna oga vendum endradhai naana solren idhu muslimile padhi seyyapatta hadith ziyaratul qubur ஜியாரத்து செய்யக்கூடாது என்று தடுத்திருந்தார்கள் சும்மா அமர பிஹா பின்பு அந்த தடையை அகற்றிவிட்டு ஜியாரத்து செய்ய சொன்னார்கள் யார் சொல்றா ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா இந்த ஹதீஸ் ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பைஹகியிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது போதுமா இதை விட ஒரு தெளிவு வேணுமே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட இருந்து இஸ்லாமிய பாடத்தை பயின்ற ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க பெண்கள் சம்பந்தப்பட்ட அந்த தடை நீங்கி விட்டது அதனால்தான் போயிட்டு வர்றேன் இன்னைக்கு இந்த வஹாபிகள் இந்த ஹதீஸ் எல்லாம் சொன்னார்களா இல்லையா இளைஞர்களை யோசியுங்கள் பெண்கள் ஜியாரத்து செய்ய கூடாது என்பதற்கு கொண்டு வந்த ஹதீஸ் உங்களுக்கு சொல்லப்பட்டது ஆனால் இது சம்பந்தமான தடை அகண்டு விட்டது என்பதும் ஹதீஸில் தானே இருக்கிறது இது உங்களுக்கு இதுவரைக்கும் சொல்லப்பட்டதா ரெண்டு ஹதீஸ் உங்களுக்கு சொல்லிவிட்டு எது சரி எடுங்கன்னு கூட சொல்லியிருந்தா நியாயம் ஆனா இது சம்பந்தமான ஹதீஸ் உங்களுக்கு சொல்லப்படவே இல்லை அப்படி ஆனால் மார்க்கத்தை உங்களுக்கு மறைப்பது யார் சுன்னத் ஜமாத்துக்காரங்க மறைக்கிறாங்க அவங்க எல்லாத்தையும் சொல்லிடுறோமே உண்மையிலேயே இளைஞர்களை தன் பக்கம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தங்கள் தொழுகைக்கு தங்களுடைய கொள்கைக்கு சம்பந்தமான அதிசயங்களை மட்டும் சொல்கிறார்கள் அல்லது வளைத்து சொல்கிறார்கள் அல்லது ஒடித்து சொல்கிறார்கள் தவிர அவர்களுடைய கொள்கைக்கு எதிரான வசனங்களை இளைஞர்களுக்கு சொல்வதில்லை ஹதீஸையும் சொல்வதில்லை பாவம் அப்பா இளைஞர்கள் அதுதான் ஹதீஸ் அதுதான் குரான் என்று நம்பி அவர்கள் ஏமாந்து போகிறார்கள் அதனால்தான் சுன்னத் வல் ஜமாத்தினருக்கு வந்தாதான் எப்பொழுதுமே சரிதான் மறுமையிலே வெற்றி பெற முடியும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அதான் அவங்க சொல்றதெல்லாம் இவங்க தெரியல மார்க்கத்தை அவங்க தப்பு தப்பா விளங்குறாங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அல்ல என்ன சொல்றான் சில பேர் நம்ம நடைமுறை அப்படித்தான் தப்பா விளங்குவாங்க ஒரு ஆளு தூங்கும் போதெல்லாம் கான் மாட்டு பக்கமும் ஒரு சக்கரை டப்பா வச்சுட்டு தான் படுப்பாரு ஏங்க இந்த மாதிரி செய்யுங்க ஒரு ஆள் கேட்டாரு அது அந்த ஆள் சொல்றாரு எனக்கு சுகர் இருக்கிறதுங்கறனால டாக்டர் என்று சொன்னாரு இனிமே நீங்க மறந்தும் கூட சக்கரை டப்பா வைக்கும் தலை வச்சு படுக்க கூடாதுன்னு சொன்னாரு அதனாலதான் நான் கால்மாட்ல வச்சுட்டு படுக்கிறேன் அப்படிங்கிற இப்படி வளங்குறது இப்படிதான் உங்களுக்கு கொடுப்பாங்க வளர்ந்து சரிதான் அது கூட புரிய முடியல இப்படித்தான் சொல்றது எந்த நோக்கத்தில் சொல்லப்படுதுங்கிறத விளங்காமல் நிறைய பேர் இருக்கிறார்கள் இப்படியெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது மார்க்கம் என்ன சொல்கிறது ஹதீஸ் என்ன சொல்லுங்க குரான் என்ன சொல்லுகிறது அதை பாருங்கள் அதன்படி நடங்கள் சுன்னத் ஜமாத்து கொள்கை தான் மறுமையிலே வெற்றி கொடுக்கும் என்பதை நம்புங்கள் நாம் அதன்படி நடப்போம் நாமும் சரி பிள்ளைகளும் சரி மறுமையிலே வெற்றி பெறுவோம் சல்லல்லாஹுடைய சபாத்தை பெறுவோம் சொர்க்கத்திற்குள்ளே செல்வோம் அத்தகைய ஒரு வாக்கியத்தை நம்முடைய பிள்ளைகள் தலைமுறையினர் அத்தனை பேருக்கும் இறைவன் கொடுத்தருள்வானாக ஆமீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று பிரார்த்தனை செய்து வாய்ப்பளித்த நல்லவர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் ورحمة الله وبركاته